இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு Purple Knot. Call 93809-93809 or visit purpleknot.com. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co. வணக்கம், வெங்கட்சுபா டூரிங் டாக்கீஸ். சினிமாவுக்குள் ஒரு மினிமா. போன மாதிரி சொன்னேன் இல்லையா, உட்லண்ட்ஸ் டிரைவின் பெட்ரோல் பங்க், அது மாதிரி கோடம்பாக்கத்தில் இன்னொரு பெரிய ஹப்பாக அந்த காலத்தில் இருந்தது வேகா எடிட்டிங் சென்டர். அங்கே எடிட் பண்ணாத டைரக்டர்களே கிடையாது, எடிட்டர்களே கிடையாது. இன்ஃபேக்ட் மணிரத்னம் அங்கே வந்திருக்காரு, பாலு மகேந்திரா வந்திருக்காரு, ஏற்றுமோகன் அங்கே தான் நிறைய பண்ணியிருக்காரு. அது வந்து ஒரு இன்றைய சாதனையாளருடைய ஆரம்ப இடம் அதுதான். அப்போல்லாம் எடிட்டிங்னா அந்த மாதிரி இடத்துல நடக்கும், அங்கே வந்து உட்காருவாங்க, அங்கே தான் நாள் கணக்காக இருப்பாங்க. ஷூட்டிங் டேஸை விட எடிட்டிங் டேஸ் அதிகமாக இருக்கும். மேனுவல் எடிட்டிங் இந்த மாதிரி டிஜிட்டல் அதெல்லாம் கிடையாது, இண்டிவிஜுவலாக ஃப்ரேம் பார்த்து பார்த்து கட் பண்ணுற ஒரு வேலை. ஸோ அந்த வேகா எடிட்டிங்கில் ஒரு மோகன் அப்படின்னு ஒரு பையன் சும்மா எடிட்டிங் கற்றுக்கலாம்னு சினிமா ஆர்வத்துலேயும் உள்ளே வந்து உக்காண்ட்ருக்காரு. பல தரப்பட்ட டைரக்டர்களோடையும் பல எடிட்டர்களோடையும் பழகிறாரு. அவருக்குன்னு பர்மனெண்ட்டாக வேலை இல்லைனாலும் எல்லாருமே விரும்பப்படுற அளவுக்கு எல்லாரையும் வாங்க மோகன் வாங்க மோகன் கூப்பிட்ற அளவுக்கு பழகிறாரு. அந்த பழக்கத்தில் சினிமா அவர் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுது. சினிமா சினிமா சினிமான சினிமாவுக்குள்ளே வரதுக்கான எல்லா வேலையும் பார்க்குறாரு. சினிமாவில் ரொம்ப முக்கியமான விஷயமே எடிட்டிங் தான். ஸோ அங்கேயிருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க வச்சிங்கன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதாவது சினிமாவில் ஜாயின் பண்ணணும்னு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஜாயின் பண்ணுறவங்களோட எடிட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஜாயின் பண்ணுறவங்க இன்றைக்குமே கொஞ்சம் பெருசாக இருப்பாங்க. அந்த வகையில் இந்த மோகன் வந்து எல்லாரோடையும் பழகி நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு போது அங்கே அவருக்கு நிறைய நண்பர்கள் அறிமுகமாகறாங்க. இப்போ இருக்கிற எல்லாருமே அப்போ வந்து அரவிந்தன் ஒரு படம் உருவாகுது. ஸோ அந்த அரவிந்துங்கிற படத்துக்கான டைரக்டர் பேர் நாகராஜ். ஸோ அந்த நாகராஜோட பழகிற பழக்கத்தில் இந்த வேகா எடிட்டிங் பக்கத்தில் ஒரு சர்க்குலர் பார்க். ஸோ அந்த பார்க்கில் உட்காந்து இந்த கதையை போட்டு தேய்த்தையும் தேய்க்கிறாங்க ரெண்டு பேரும். டிஸ்கஷன் இன்ஃபேக்ட் அந்த மோகன் வந்து அவ்வளோ சின்சியராக அந்த கதையில் எவ்வளோ உண்மை பார்ட்டிசிபேட் பண்ண அந்த கதையை ரெண்டு பேரும் பேசி அதுக்கு பிறகு பலரை பார்க்குறாங்க. ஹீரோக்களை அர்ஜுனை பார்க்குறாங்க, கார்த்திக்கை பார்க்குறாங்க, கார்த்திக் டேட்டுக்காக ராஜா ரவி பார்க்குறாங்க. போய் அங்கே கதையை சொல்லும்போது அந்த ரெண்டு பேர் சேர்ந்து கதை சொல்கிறது அவ்வளோ ஸ்டைலாக இருக்கும். அந்த காலத்தில் அந்த மோகன்கிறவரும் அரவிந்தன் நாகராஜும் பத்து சீனர் சொல்ல மிரட்டி ஆனால் இன்னும் ஃபார்ம் ஆகலைன்னு போது மறைந்த ஆர்ட் டைரக்டர் ஜிகே வந்து அந்த நாகராஜுக்கு ஒரு அடைக்கலம் கொடுத்து ஒவ்வொரு ஹீரோவாக கொண்டு போய் ஸ்டில்ஸ் ரவி முக்கியமான ஆள் இதில் அவங்க ரெண்டு பேரோடையும் போனதில் ஸ்லோவாக அப்படி போனதில் சரத்குமாருக்கு திடீர்னு அந்த கதையினுடைய பவர் தெரிஞ்சு அவர் அம்மா கிரியேஷனில் சொல்ல அம்மா கிரியேஷனுக்கு மோகன் வரார். நாகராஜ் தான் டைரக்டர், மோகன் வந்து ஸ்க்ரீன் பிளே ஹெல்ப் பண்ணுறதுக்காக வரார். ஸ்பாட்டுக்கு வரலேஸ் வரல, ஃபுல்லாக கதையில் தான் டிஸ்கஸ் பண்ணார் மோகன். ஸோ அங்கே வந்து படம் வந்து பல பலன் ரெடி ஆகுது. அரவிந்தன் வந்து எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ செலவாக காஸ்ட்லியான ஒரு படங்கள் வந்து அந்த காலத்தில் யாரும் எடுக்க மாட்டாங்க. பூஜையே 5 லாங்குவேஜ் ட்ரெய்லரோட கலைவாணகத்தில் பெரிய பூஜை. அரவிந்தன் ஸ்டார்ட் ஆகிற டயத்தில் கூடவே வளர்றவர் மோகன். இந்த மினிமா வந்து அரவிந்தன் நாகராஜ் இல்லை, மோகனை பற்றினது. அந்த மோகன் வந்து அரவிந்தன் முடிஞ்சு போச்சு. அங்கே வந்த பழக்கத்தில் நிறைய அரவிந்தனில் கேமராமேன் ரத்னவேல் ஃப்ரெண்டாக வர்றாரு. ஸோ அந்த பழக்கத்தை வச்சுன்னு பல இடங்களில் ட்ரை பண்ணுறாங்க. அதாவது அவர் ஒர்க் பண்ணாத ஆள் கிடையாது, சேரண்ட் ஒர்க் பண்ணிருக்காரு, பாலாட் ஒர்க் பண்ணுறாரு, போராடி பல வருடங்கள் ஓடுது. அதாவது சினிமாவில் இந்த மோகனுக்கு எப்படா வாய்ப்பு கிடைக்கும்னு தெரியாத அளவுக்கு போயிட்டுருக்குது. ஸோ மோகன் தன் விடாமுயற்சியால் தொடர்ந்து போராடி ஒவ்வொன்றா பார்க்கும்போது அந்த இடத்துல அரவிந்தன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பிரகாஷ்ராஜ் இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. திலகனோட பையனாக ஒரு ரோல் நடிக்கிறது. பிரகாஷ்ராஜோட பழக்கம் வந்து பிரகாஷ்ராஜோட ஜாயின் பண்ணி அந்த அம்மா கிரியேஷன்ஸில் மட்டும் அவருக்கு அத்தனை நண்பர்கள் அது எல்லோரும் அகத்தியன் அங்கே தான் இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு, ரைட்டர் விஜய் அங்கே இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. ஸோ மோகனுக்கு வந்து ஒரு நம்பிக்கை, நமக்கு இன்னும் சான்ஸ் கிடைக்கலனாலும் இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸும் இவ்வளோ ஆதரவு இருக்கும்போது நம்ம ஜெயிச்சிடலான்ட்டு. ஸோ அந்த மோகன் போராடி அங்கேருந்து பிரகாஷ்ராஜ்கிட்ட வந்து உட்காந்து பிரகாஷ்ராஜ் மோகன் சொல்கிற கதையெல்லாம் ரொம்ப பிடிச்சி போய் அட்வான்ஸ்லாம் கொடுக்குறாரு. பட் நடக்க மாட்டேங்குது படம். சினிமாவில் ஒரு மோகன் என்ப ஒரு டைரக்டர் ஆகிறதுக்குப்பட்ட கதை தான் இந்த மினிமா. அதுலேயும் நடக்கலை. என்ன தான் பண்ணுவார் மோகன், ஆனால் விடாமல் உட்காந்துருக்காரு, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறாரு. இவருக்கு அட்வான்ஸ் கொடுத்தாலும் காலம் என்ன சொல்கிறதுன்னா பிரகாஷ்ராஜா செந்தில் கல்வி வச்சு படம் எடுக்க சொல்லி தயாங்கிற படம் உருவாகுது. அந்த தயா படத்தில் ஒரு நான் வந்து மோகன் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காத, நீ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு வழக்கம் போல சொல்லி அந்த படத்தில் ஒரு கோடைட்டர் மாதிரி ஒர்க் பண்ணாரார். ஸோ மோகன் அங்கே ஒர்க் பண்ணும்போது பிரகாஷ்ராஜுக்கிட்ட வர்றவர் வந்து ராதாமோகன். ராதாமோகனுக்கும் பிரகாஷ்ராஜுக்கு இருக்கிற பாண்டிங் வந்து ஒரு 10 மினிமம் போடலாம். ஒரு சாம்பிள் சொன்னால் பிரகாஷ்ராஜை வந்து முதல்ல கதாநாயகனாக பார்த்த ஒரே டைரக்டர், அதாவது ஃபஸ்ட்டு அவ்வளோ பேர் எல்லாம் வில்லனை தான் கூப்பிடுவாங்க, ராதாமோகன். எந்த பழக்கமும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஒரு நாள் பிரகாஷ்ராஜ் வீட்டுக்கு வந்து ராதாமோகன் வராரு. ஒரு ப்ரொடியூசர் எம்எஸ்சியோட சன் முரளி வராங்க.
சார் உங்களுக்கு படம் புக் பண்ணுறதுக்காக வந்துருக்கோம். என்ன ரோல் இருந்தார்? கதாநாயகனு ஷாக். நானா கதாநாயகனான்ற அளவுக்கு ஒரு ஷாக். பட் நம்பிக்கையோடு அவருக்கு என்ன ஸ்மைல் பிளீஸ்னு ஒரு கதையை எழுதி எடுத்துக்க ஆரம்பிச்சு. ஸோ அந்த ராதாமோகன் மேலே எப்போவுமே ஒரு ஈடுபாடு உண்டு. உங்களுக்கே தெரியும் ராதாமோகன் பிரகாஷ் ராஜோட ட்ராவல். இப்போ ராதாமோகனும் நம்ம மோகனும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆகி இப்போ வந்து ராதாமோகனுக்கும் அந்த ஸ்மைல் பிளீஸ் சரியாக வரல, அனந்தகிருஷ்ணா மாறிச்சு, ரிலீஸ் ஆகலை, போராடிட்டுருக்காரு. பட் பிரகாஷ் ராஜ் மனசில் ராதாமோகனுக்கு எதாவது பண்ணணும்னு இருக்குது. ஸோ ராதாமோகனும் நம்ம மோகனும் இப்போ பழக்கம் போல் ஒட்லன்ஸில் உட்காந்துக்கிட்டு கதைகள் பேசுறது, டீ குடிக்கிறது அப்படின்னு பொழுத ஓட்டிகிட்ருக்காங்க. 6 மாதம் ஒன்றுமே இல்லை, இதே தொழிலாக ஓடுது. அதில் என்னென்னமோ கதை சொல்லும்போது மோகன் சாதாரணமாக ஒரு அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்ல அது ராதாமோகன் கேட்ச் பண்ண அது அழகிய தீ என்ற அற்புதமான படமாக மாறுது. மறுபடியும் ராதாமோகன் டைரக்டர் ஆகிட்டாரு, செந்தில் டைரக்டர் ஆகிட்டாரு, அரவிந்த் ராகராஜன் டைரக்டர் ஆகிட்டாரு, மோகன் மட்டும் இன்னும் ஓடிக்கிட்டே இருக்காரு. ஸோ அந்த ப்ராசஸில் வந்து ராதாமோகனுக்கு ஒரு சாதாரணமாக கேஷுவலாக சொன்னோம், டப்புன்னு கதையாகி படமாகி டைரக்டர் ஆகிடுச்சுன்ற ஒரு சின்னதில் ராதாமோகன் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து புதிய கீதையில் ஒர்க் பண்ணுறாரு. அப்பவும் சரவணன் இவர் மோகனை கூப்பிட்டு போகிறாரு. புதிய கீதை படத்தில் விஜய் வந்து ராதாமோகன் வந்து ஐஸ்டன் டேட்டாக இருக்கும்போது விஜயே யார்ட்டையும் பேச மாட்டார், ராதாமோகன் அதை விட மோசம், யார்ட்டையுமே பேச மாட்டார். அந்த ரெண்டு பேசா மனிதர்களும் வந்து விஜய் வந்து ராதாமோகன் ஏன் சார் பேச மாட்டிங்களாண்ணா? இல்லை சார் நீங்களும் பேசுறதில்ல நானும் பேசுறதில்ல அப்படியே வளர்ந்துட்டேன் பேசுறேன். ஏதாவது கதை இருந்தால் சொல்லுங்கும்போது ராதாமோகன் ரொம்ப வெள்ளேந்தியாக நியாயமாக ஹானஸ்டாக எங்கிட்ட உங்களுக்கு ஏற்ற மாதிரி கதை இப்போ இல்லை சார், பட் இருந்தாலும் நான் வேறு ஏதாவது சொல்கிறேன். இந்த காலகட்டத்தில் நம்ம மோகன் வந்து ஒரு கதையை வந்து நேராக போய் ஹைதராபாத்தில் பிரபாஸுக்காக பூர்கபள்ளி சிவராமகிருஷ்ணன் ப்ரொடியூசருக்கார். அவர் கம்பெனியில் 6 மாதம் உட்காந்து பல ரைட்டர்களோட டிஸ்கஸ் பண்ணி ஒரு பக்கா மசாலாவாக மோகன் வந்து ஒரு மசாலா மன்னன்கிற மாதிரி இழுத்து தேய்ச்சி விட்டாங்க அந்த கதையில். எல்லாம் பண்ண கடைசியில் அந்த தெலுங்கு கம்பெனி வந்து நல்லா வந்துருச்சு மோகன், கதை உங்களுக்கு தான், ஸ்க்ரீன் ப்ளே உங்களுக்கு தான், டைரக்ஷன் நிறையா வச்சு பண்ணிக்கிறேன்றாரு. மோகன் வந்து இல்லை சார் நான் டைரக்டர் ஆகணுங்கிறதுக்காக தான் பண்ணியிருக்கேன்ட்டு மிகப்பெரிய வருத்தத்தோடையும் தீர்மானத்தோடையும் ஹைதராபாத் விட்டு மெட்ராஸ்க்கு வரும்போது இங்கே புதிய கீதியில் விஜய் வந்து ராதாமோகன்ட்ட சொல்ல, ராதாமோகன் சார் நான் வேணால் மோகன் ஒருத்தர் அனுப்புகிறேன் அந்த கதையை கேட்டு பாருங்கன்ற. நல்லா பாருங்கள், அப்போ விஜய் என்பவர் அவ்வளோ கேஷுவலாக இருந்திருக்காரு. இப்போ கதை இருந்தால் சொல்லுங்கள் பாஸ்னு கேட்குறதும், அழகாக இன்னொருத்தர் அமைச்சா அந்த கதையை கேட்குறதுமா, அந்த கதையை அவர் சொல்ல, அந்த கதையை விஜய்க்கு பிடித்து போக. விஜய் வந்து அடுத்தது வந்து கவிதாலயாக்கு படம் பண்ணணும் டிசைட் பண்ணி யார் யாரோ டைரக்டர்லாம் சொல்லி ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்க நம்ம மோகனோட கதை ரெடியாக மோகன் ரமணாவாக மாறி அந்த கதை திருமலையாக மாறி மாபெரும் வெற்றியாகுது. திருமலையோட பட்ஜெட் கிட்டத்தட்ட ஒரு 8-9 கோடி ரூபாய். அந்த காலத்தில் அந்த பட்ஜெட்டுக்கு அப்போ பார்த்துங்க விஜய் சம்பளம் என்ன இருக்குன்னு, பெரிய ஹிட்டு. அதுலேருந்து மோகன் ரமணாவாக மாறி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா மாறி ரமணா அடுத்த படம் சுல்லான் அப்படின்னு படம் எடுக்கிறார். அந்த காலத்தில் இவரது படம் 9 கோடி ரூபாய், தனுஷ்க்கும் அதே 8-9 கோடியில் படம் எடுத்தாங்க அந்த காலத்தில். ஸோ ஒரு பெரிய படம், பட் சுல்லான் சரியாக போகலை. அது வந்து தனுஷ் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது அந்த கேரக்டரு. பட் வாட் எவர் வி த செட்டன் சுல்லான் சரியாக போகாமல் இருக்கும்போது என்ன பண்ணலாம் அடுத்ததுன்னு தெரியாமல் இருக்கும்போது விஜய் வந்து மறுபடியும் ஆதின்னு ஒரு படம் கொடுக்குறாரு. அது ஒரு ரீமேக் படம். ஏன் விஜய் வந்து ஆதின்னு மறுபடியும் கொடுக்குறாருன்னா, இன்னி டேட் வரைக்கும் திருமலையில் ரமணா சொல்லி கொடுத்த டைமிங் என்னங்கண்ணா வந்தங்கண்ணா அப்படிங்கிற அந்த சொல்கிறதாகட்டும், அந்த சின்ன டைமிங்கை இன்றைக்கி வரைக்கும் விஜய் ஃபாலோ பண்ணுறாரு. விஜய்க்கும் தெரியும் நாம் அது வரைக்கும் நடித்த படத்துலேருந்து வேறு டைப்பை பண்ணது திருமலைன்னு, அதனால் எப்போவே ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ட்ரா அபிமானம் உண்டு. பட் சுல்லான் போனதுக்கப்புறம் ஆதி பண்ணுறாரு, ஆதி ஓரளவுக்கு ஓகேயாக போகுது. அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில் கொஞ்சம் உடல்நிலையில் அவர் பாதிக்கப்படுறதுனால அவருக்கும் விஜய்க்கும் இருந்த ரிலேஷன்ஷிப்பு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட்ஷிப்பை பண்ண முடியல. இவர் வந்து உடல்நிலையை கான்சன்ட்ரேட் பண்ணி ரெடி ஆகிறதுக்கே பல வருடங்களோட விஜய் எங்கேயோ உயரத்துக்கு போயிடுறாரு. இப்போவும் எங்கேயாவது பார்த்தா ஹலோ ஹலோன்னு சொல்லிக்கிறாங்களே தவிர திருமலைக்கு அப்புறம் விஜயும் ரமணா என்கிற மோகனும் சேரவே இல்லை. பட் ரமணா இன்னும் கதை பண்ணிகிட்ருக்காரு. சுல்லான் தோல்விக்கு பிறகு கஜினிங்கிற மாபெரும் வெற்றி அந்த ப்ரொடியூசரால் தர முடியுது. ஆனால் கஜினிங்கிற படம் மாபெரும் வெற்றிக்கு பிறகு பெரிய படம் எதுவும் பண்ண முடியாமல் போகுது. இப்படி தான் சினிமா, எங்கேயுமே இல்லாமல் திடீர்னு முதல் படம் விஜய் பண்ண முடியுது, ஆனால் 3-4 படத்துக்கு மேலே பண்ண முடியாமல் போகுது. ராதாமோகன் தனக்கந்த வாய்ப்பு கொடுத்துட்டு கடைசி வரைக்கும் அவர் அவருக்குண்டான கதைகளாகவே பண்ணிகிட்ருக்காரு, போயிட்டே இருக்காரு. ராதாமோகன் மோகன் இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் தான் மோகன் என்கிற ரமணா, அவங்க வழக்கம் போல் ராதாமோகன் மோகன் விஜி என்கிற ரைட்டர் விஜி இவங்க எல்லோரும் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கதையில் டோட்டலாக என்னென்னு கேட்டிங்கன்னா, மோகனோட வாழ்க்கையில் நட்பு மட்டும்தான் அவர் கூடவே வந்து காப்பாற்றிருக்கு. இப்போவும் மோகன்கிட்ட வந்து நான் பர்சனலாக இத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கனால மோகன் எங்கள் வீட்டுக்கு மீதி குறைஞ்சது ஒரு 100 மோகன் என்கிற ரமணா குறைஞ்சது ஒரு 100-150 வாட்டி வந்திருப்பார்.
இப்போ அதே ஃப்ரெண்ட்ஷிப்ல இப்போ மோகன் நிறைய கதை சொல்லிட்டு இருக்காரு. மோகனால இப்போ விஜய்க்கு படம் பண்ண முடியும், பட் விஜயால வந்து மோகன் என்கிற ரமணாவுக்கு மறுபடியும் பண்ண முடியுமா தெரியல. காலம் தான் சொல்லணும். அன்புக்குரிய திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு, உங்களது திரைப்படங்களை பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் விளம்பரம் செய்ய நீங்கள் அணுக வேண்டிய முகவரி யூனிவர்சல் ஆட்ஸ், தொலைபேசி எண் 7358576544 அல்லது 9444383744, மின்னஞ்சல் முகவரி UV ads, அதாவது UVAADS @yahoo.co.in.